அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு சாசா, பரபிரக்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ மகா குருப்பியோ நம, நமோ நம. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வு மகிழ்வுன் அருவாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாசி தருவாய். அதாவது இந்த வருடம் தமிழ் வருடம் பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் குரு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 13/11/2021 பெயர்ச்சி அடைகிறாரு. திருக்கணிதம்படி 20/11/2021 திருக்கணிதன்படி குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் சில பூஜைகள் புரஸ்காரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பலனை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது மேஷராசிக்கு 11ஆம் வீட்டில் கும்பத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதுனால லாபகரமான ஸ்தானம் பாக்கியஸ்தானம். மேஷராசிக்கு புதுமையான தொழில்துறைகள் என்பது தேடி வரும். பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து ப்ரொமோஷன், அந்த தொழிலில் வந்து மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தணும். மேஷராசிக்காரங்களுக்கு மண், மன, வீடு, வாசை ஏதாவது ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரம் என்பது தேடி வரும். அந்த பொருளை வச்சு நம்ம மண், மனையை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும். ரெண்டாவது, மேஷராசியில் பிறந்து மிதுன லக்னம், சிம்ம லக்னம், துலா லக்னமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விட அதி அற்புதமான பலவனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் ஐப்பசி கார்த்திகை 60 நாளுக்குள்ள பெண்ணை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பெண்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு மாப்பிள்ளை என்பது ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே மாப்பிள்ளை நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். தன் இருப்பிலிருந்து கிழக்க, வடக்க, வடகிழக்க இந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை ஜாதகம் என்பது தேடி வரும். பொருத்தத்தை ஒரு இடத்த போல ரெண்டு இடம் நல்ல முறையில் பார்த்து செய்வது நன்மை தகும். ரெண்டாவது, மேஷ ராசியாகப்பட்டது யோகம் பெறு ராசி தான், மற்றபடி பயப்பட தேவையில்லை. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும். அதாவது ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறது. கொஞ்சம் நம்ம தொழில்துறையில் கவனமாக இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் தேவையில்லாத ஒரு சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனையை சொல்லி நம்மளை டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆக என்னால் பார்க்கக்கூடிய தொழிலில் இதிலையும் கவனமாக இருப்பது நன்மை. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம அக்கறை இல்லாமல் இருப்பது நன்மை. அக்கறை காட்டி நம்ம சரிவர ஒழுங்காக நடந்தோம் சொன்னால் நம்ம பேரை வீட்டில் இருக்கிறவங்களே கெடுத்து விட்ருவாங்க. ஆகையினால வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டய அமைப்பு. குடும்பத்தில் எதுவும் கவனமாக இருப்பது நன்மை. ஒன்று, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் மாற்றம், மண் மாற்றம், மனை மாற்றம் என்பது ஏற்படுத்தரும். ஆகையில் பார்க்கக்கூடிய தொழிலுக்கு இதை விட ஒரு படி மேலான ஒரு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்பது இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மிதுன லக்னம், சிம்ம லக்னம், துலா லக்னமாக இருக்குன்னு சொன்னால் ராசிநாதன் ஒரு பக்கம் இருந்தாலும் லக்னாதிபதி என்பது உடல் உயிர் கீர்த்தி புகழ். அதாவது உடல் உயிர் கீர்த்தி புகழ் என்பது லக்னாதிபதி தான். அந்த மிதுன லக்னம், சிம்ம லக்னம், துலா லக்னமாக இருக்குன்னு சொன்னால் அந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிதளவு பாதிப்பை தரமாட்டார். மற்றபடி தொழில் ரீதியாக என்பது மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படுத்திடுவார் குரு பகவான். ரிஷப ராசியாகப்பட்டது பரிகார ராசி. பக்கத்தில் குரு பகவான் கோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட பேர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மையை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து 9ஆம் வீடு அதாவது தகப்பன் வழி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைவது தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்து வில்லங்க விவகாரங்கள் என்பது பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது நம்மளுக்கு தீர்வு ஆகி நம்மளுக்கு அந்த சொத்து, பூர்வீக சொத்து என்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கக்கூடிய தொழில்துறைகளில் புதுமையான ஆள் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு
அவங்க மூலியமா ஒரு பிசினஸை துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மண்ணு மன வீடு வாச கட்டுவதற்கும், வண்டி வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் 2 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கும், ஆடு மாடு கோழி குஞ்சு உயிருள்ள ஜீவராசிகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் நல்ல ஒரு யோக பலாபலனை ஏற்படுத்தரும் என்பது உத்தமம். கடகராசி நேர்களே, அதாவது ஜென்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் மறையப்படுவது, கொஞ்சம் வண்டி வாகனத்தெல்லாம் பார்த்து கவனமாக போங்க. சிறு சிறு வைத்திய செலவுகளை ஏற்படுத்தரும், மன சோர்வு தன்மையை ஏற்படுத்தரும். நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலும் ஏதாவது மனசுக்குள்ள நம்மளாக ஒரு கவலையை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. ஆகையினால் கடகராசிக்காரங்களில் பெரிதளவும் பாதிக்காது, சிறுக சிறுக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. எதிலும் கவனமாக இருப்பது நன்மை. தூரத்து பிராயணங்களை குறைச்சிக்கிறது, வண்டி வாகனத்தில் தூரத்து பிராயணங்களாக போகாமல் இருப்பது நன்மை தரும். கடகராசிக்காரர்கள் பரிகார ராசி, பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்து உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மையை தரும். குபேர யந்திரம், குரு பகவான் யந்திரம்ன்றது ஒன்று தருவாங்க. அதாவது பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது, அந்த கோயிலில் வந்து 1 லட்சம் அர்ச்சனை, 1001 அர்ச்சனை, 101 அர்ச்சனை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இந்த பயிற்சியில் வந்து ஏதாவது அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் தந்தாங்கன்னா உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நன்மை தருங்கயா. சிம்ம ராசி நேர்களே, ஜென்ம ராசியிலிருந்து 7ஆம் பார்வை, அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் பார்வையாக குரு பகவான் அமைவது, மனைவி வழியில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் என்பது புதுமையான சொந்த பந்தங்கள் நம்மளை தேடி வரக்கூடிய பிராத்த அமைப்பு இருக்குது. மனைவினால் ஒரு சுபகாரிய சுப செலவுகள் என்பது நம்மளுக்கு ஏற்படுத்தரும். நகையை வச்சு ஏதாவது ஒரு பொண்ணு பொருள், வண்டி வாகனங்கள், வீடு வாசை ஏதாவது உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். மனைவி வழியிலிருந்து சுப சேதி என்பது காத்துக்கிட்டு இருக்குது. 2வது 7ஆம் பார்வையாக இருப்பதனால குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். பலவாக்க கடங்கப்பி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடங்கப்பியெல்லாம் அடைஞ்சு நம்மளை நிம்மதியாக உட்காந்துக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். சிம்ம ராசி நேர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான நாட்களாக அமையும். ராசி அதாவது கன்னியா ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் அமைந்திருப்பது இந்த 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறது நன்மை. ஏன்னா குரு பகவான் 6ல் ரணரோம சத்ராதிபதி ஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருப்பது தேவையில்லாமல் கை காலில் அடிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். கன்னியாராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் எதுலேயோ கோளாற போவது நன்மை. கூட்டு சேர்க்கையாக சேர்ந்து, கூட்டு தொழிலாக சேர்ந்து செய்வது இப்போதைக்கு பகமை ஏற்படுத்தரும். நண்பர்களும் பகமை ஆகக்கூடிய காலகட்டம். ஆகையினால நண்பர்கள் அதிக லெவலில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிறவன நம்ம சும்மா இருந்தாலும் என்ன சொன்ன ஏது சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருந்தாலும் பொல்லாப்பு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. குரு பகவான் 6ல் அமைஞ்சிருப்பது வம்பு வழக்கு கோடு நாடு கேசுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால கூட்டு சேர்க்க, கூட்டு தொழிலாக சேர்ந்து செய்தால் பதைக்கு தனிப்பட்டு செய்வது நன்மை. மற்றபடி குரு பகவான அனுகிரகம் என்பது கன்னியாராசிக்கு யோகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும் சிம்ம லக்னம் துலா லக்னமாக இருந்துச்சுன்னா அதிக லெவலில் பெரிதளவும் பாதிக்காது, தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி கன்னியாராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்க குரு பகவானை பார்த்து உங்களோட பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மை தரும். தூரத்து பிராயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோவில் ஸ்தலங்களில் வெளியூரை பக்கம் போய் சாமி கும்பிட்றேன், வெளி இடங்களில் போய் சாமி கும்பிட்றேன்ற மாதிரி பிராயணங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது. கன்னியாராசிக்காரர்களுக்கு பக்கத்தில் இருக்க தெய்வங்களை வணங்கி வர்றது நன்மை. குலதெய்வ வழிபாடு என்பது இப்போதைக்கு நம்ம தேவைப்படுது, முதல்ல அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசி நேர்களே, ஜென்ம ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக குரு பகவான் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது தாய் வழியில் இருக்கக்கூடிய சுபஸ்தானமாக இருக்குது. தாய் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், மாமே மச்சினே அப்படின்ற வழியில் தாய் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் வந்து நம்மளை தேடி வந்து நம்மளை ஆதரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு. மற்றபடி பார்க்குற தொழில்துறைகளுக்கு எந்த ஒரு குற்றமோ குறைவோ இல்லை. இது அதாவது இதுக்கு இந்த வருஷத்தில் கஷ்டப்பட்ட
காலகட்டங்கள்லாம் போய் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே தொழில் மேன்மை என்பது ஏற்படும். புதிய தொழிலுக்கு ஒரு முதலை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தணும். அது துணிவு செய்யலாம். 5, 7, 9 குரு பகவானுடைய பார்வையாக இருப்பதனால அதிக அளவில் வெற்றியை தரும். துளாராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சு பேசி நின்ற ஒரு திருமண தடை என்பது இப்போதைக்கு பேசி முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும். ஐப்பசி கார்த்திகைக்குள்ள ஒரு யோகத்தை தரும். விருச்சிக ராசி நேர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இதோட விலகுது. தேவையில்லாத பஞ்சாயத்தை விருச்சிக ராசிக்காரங்கள், நீங்கள் உங்களை தேடி பஞ்சாயத்துக்கெல்லாம் வராது. பஞ்சாயத்து என்பது தேடி நீங்கள் தான் போவீங்க. ஆகையினால அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போதைக்கு மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது வந்துருச்சு. இருந்தாலும் மன்னம் மாத்தணும் மனையை மாத்தணும்னு இருக்குது. மாற்றி அமைச்சுக்கிட்டா ஓரளவுக்கு யோகத்தை தரும். பார்க்கக்கூடிய தொழில்துறையில் அதிகமான முதல் போட்டு செய்யாமல் இருப்பது நன்மை. ஏதாவது ஆடும் தொழில் ஓடும் தொழில் அடிமைத்தொழில் செய்வது யோகத்தை தரும். விருச்சிக ராசிக்காரர்கள், சுயமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறிய முதலை போட்டு செய்வது நன்மை. பெரிதளவு முதலை போட்டு அதிகமான கடன் கப்பியை வாங்கி தொழிலில் போட்டோம்னு சொன்னால் அதிக லெவலில் வருமானம் தருவது உகந்த இடமாக தெரியலை. ஆகையினால சிறிய முதலை போட்டு செய்யுங்க, நன்மை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சிக்கல் சிரமங்கள்லாம் மாறி ஒரு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய வாய்ப்பு. பிள்ளை ஊட்டிகளுக்கெல்லாம் எந்த ஒரு கோளாறும் வராது. இந்த விருச்சிக ராசிகளில் பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பெயர்ச்சி. மற்றபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியாகப்பட்டது பரிகார ராசியே. ஆகையினால பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வருவது நன்மையை தரும். ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசியில இருந்து மூணாம் பார்வைய மூணாம் இடத்தில் கும்பத்தில் குரு பகவான் அமைந்திருப்பது அவர்களுக்கும் கொஞ்சம் கூட்டு தொழிலாம் ஆகாதுங்க. கூட்டாக சேர்ந்து அண்ணன் தம்பி உறவுகளில் கொஞ்சம் பிணைஞ்சு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தனிப்பட்டு தனி மனிதனாக இருப்பது யோகத்தை தரும். கூட்டாக எது செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்மளுக்கு பேர் கிடக்கூடிய ஒரு டய அமைப்பாக இருக்குது. ஆகையினால எதையும் தனிப்பட்டு தனித்து செஞ்சு வாங்க, வெற்றியை தரும். மற்றபடி தனுசு ராசி நேர்களே, அவங்க வந்து கொஞ்சம் பரிகார ராசியாக தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க குரு பகவானுக்கு உங்களோட பேர் ராசி நட்சத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அர்ச்சனை பண்ணி வாங்க. சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சகோதரன் சகோதரிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவங்ககிட்ட மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. காசு விஷயத்தில், சொத்து விஷயத்தில், வீடு வாச பங்கு, வயக்காடு வம்புல பங்கு, இந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. ஏன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் நம்மளை உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கவனம் தேவை. அதாவது மகர ராசி நேர்களே, மகர ராசியில் ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருப்பது சிறைபடுதல்னு அர்த்தம். இப்போ வந்து மகர ராசியில் சனியும் குருவும் உட்காந்து ஆட்டு ஆட்டுனு ஆட்டி படைச்சி போச்சு. அதாவது ஜென்மத்தில் குரு இருந்தால் சிறைபடுதல்னு அர்த்தம். ஜென்மராவர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்றது போல இந்த ஜென்ம குரு ஜென்ம ராசியிலிருந்து ரெண்டாம் வீடு கும்பராசிக்கு போவதனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு சிறையிலிருந்து விடுபட்டது மாதிரி. பம்பு வழக்கு கோடு நாடு கேஸு பஞ்சாயத்து சிக்கல் தொழில்துறையில் போட்டி போகாமல் கண்ணேறு நாவேறு பில்லி சூனியா ஏவல் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பூராமே இந்த குரு விலகியாச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து எல்லாமே விடுபட்டு வைங்க. மகர ராசிக்கு இனிமேல் சனி பகவான் ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாலும் அவருடைய வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறது யோகந்தேன். அந்த ஜென்ம குருவாகப்பட்டதே கொஞ்சம் அடப்பட்டு நம்மளை எல்லா பக்கம் லாக் பண்ணி வச்சுருந்தாரு. அது ஐப்பசி மாதம் 27ஆம் தேதியோடு விலகுறாரு. இனிமேல் உங்களுக்கு தொட்டது துவங்கும் வச்சது விளங்கும் ஆடு மாடு பிறகு வியாபாரங்கள் பிறகு தொழில்துறையில் புதுமையாக ஒரு காலடி எடுத்து வச்சு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தரும். கடன் கப்புன்னு சொன்னால் சிறுக சிறுக அடைச்சி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே முழுசாக முடித்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது மகர ராசிக்கு இருக்குது. கும்பராசி நேர்களே, கும்பராசி என்பது அதாவது தெளிவான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு ராசி அமைப்பு. இப்போதைக்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது தேடி வரக்கூடிய அனுகிரகமாக இருக்குது. குலதெய்வத்தில் நேர்த்திக்கடன் போட்டிருந்தாலும் குலதெய்வத்தில் ஏதாவது ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் ஏதாவது நேர்த்திக்கடன் போட்டிருந்தால் இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே கார்த்திகை மார்கழி இந்த காலகட்டத்தில் அதை செய்து வர்றது நன்மை.
ரெண்டாவது ஜென்ம ராசியில குரு பகவான் அமைந்திருப்பது யாராச்சும் நம்மளை சிறுக சிறுக மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதிலையும் கவனமாக இருங்க. உள்ள ஊட்டிகளில் மனைவி மக்களில் எந்த ஒரு பிரச்சனை என்பதும் வராது. தலைக்கு வர தலைப்பாட போகும். வெளி பழக்க வழக்கத்தில் கூட்டு தொழில் கூட்டு சேர்க்க கூட்டை எங்கேயும் போகிறது வைக்கிறது ஒரு நண்பர்கள்ட்ட வந்து நான் சாட்சி கழித்து ஜாமீன் கழித்து போடுறது இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்தவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. இதிலையும் கவனமாக இருப்பது நன்மை. கும்பராசிக்காரர்கள் என்பது பரிகார ராசியை பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு குரு பகவானுடைய சந்நிதியில் போய் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மையை தரும். மீனராசி நேர்களே, ஜென்ம ராசிக்கு 12 வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறது. இட மாற்றம் என்பது இருக்குது. பார்க்குற தொழில்துறைகளில் மண்ணை மாற்றணும் மனையை மாற்றணும் இருக்குது. தொழில்துறைகளில் மாறி வேறு தொழிலை நம்ம பாப்பமா வப்பமா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஓடி சிரமப்படுவது காட்டிலும் இருந்து சிரமப்படுவதே மேல். ரெண்டாவது, வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் பஞ்சாயத்து டார்ச்சர் என்பது தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கக்கூடிய தொழில்துறைகளில் சின்ன சின்ன சிக்கல் என்பது வந்து போகக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்கள் பரிகார ராசியை பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சன்னதியில் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மையை தரும். மீனராசிக்காரர்கள் தொழில்துறைகளில் பெரிதளவு முதல போட்டு எது செய்திட வேணாம். பார்க்கக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுற வேணாம். பார்க்குற தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கிறத நன்மை. குடும்பத்தில் சிறுக சிறுக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். கடன் அடைக்க வாங்க உள்ளங்கை பரங்கை என்றதை மாதிரி பிறண்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷத்தில். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதம் குரு பகவான் மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் இருப்பதனால மீனத்தில் இருந்து திரும்ப வருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நன்மை என்பது ஏற்படும். அது வரைக்கும் எதுலையும் அகலக்கால் வைக்காமல் நடுநிலையில் போங்க. பாட படிக்க பதராட்டிய மாட தேட சுவைக்க செலவழிக்கின்றது போல ஒரு நடுநிலையில போய்கிட்டே இருந்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு பெரிதளவும் பாதகம் என்பது இருக்காது. பக்கத்தில் இருக்க குரு பகவானை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி வர்றது நன்மை. குணமிக வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருவாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷம் பற்றி கடாசி தருவாய். ஆகையினால குரு பகவானோட பெயர்ச்சி என்பது 5, 7, 9. ஜென்ம ராசி கும்ப ராசியிலிருந்து 5 பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பாரு, மிதுன லக்னத்தை பார்ப்பாரு. இந்த மிதுன ராசி மிதுன லக்னமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு யோகபாகமான பலாபலன் ஏற்பட்டு தருவார். கும்பராசியிலிருந்து 7 பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பார். சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஒரு அதி அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தும். கும்ப ராசியிலிருந்து 9 பார்வையாக துலா ராசியை பார்ப்பார். துலா ராசி துலா லக்னமாக இருக்குன்னு சொன்னால் அதிகமான ஒரு யோகபாக பலாபலனை ஏற்படுத்தும். ரெண்டாவது, குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது அவருடைய பார்வைப்பட்டா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் மழை போல வர்றது பனி போல நீங்கும். இந்த சந்திரன் நின்ற ராசிக்கு குரு நின்ற பலன். ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படைமாண்டதும் என் எட்டில் வாளி பட்டமிழந்து போம்படியானதும் ஈசான ரூபத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் படிபோனதும் சத்தியமாமுனி யாரிலே தலை பூண்டதும் மண்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்விழா துருமென்பவே. அதாவது இந்த சந்திரன் நின்ற ராசிக்கு குரு நின்ற பலன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.